நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சித்த அஷ்டலக்ஷ்மி நம் உடலில் வாசம் செய்யும் சித்த அஷ்டலக்ஷ்மி ரகசியம் தெரியுமா? நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலக்ஷ்மி. நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவசிவை என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிடில் ஆதிலக்ஷ்மி நம்மை விட்டு விலகிவிடுவாள். நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலக்ஷ்மி. காலை நீட்டியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல்லரிசிவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலட்சுமி விலகுகிறாள். நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வீரியலட்சுமி வசிக்கிறாள். பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு இந்த வீரியலட்சுமி விலகுகிறாள். நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலட்சுமி. இடது தொடை எப்போதும் மனைவிக்கு சொந்தம். எனவே மனைவியை விடுத்து பிறன்மனை நோக்கினால் இந்த விஜயலட்சுமி விலகி விடுவாள். வலது தொடையில் வசிப்பவள் சந்தான லட்சுமி. பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும் போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும். இடது தொடையிலோ இரு தொடைகளுக்கு இடையே அமர வைத்தால் இந்த சந்தான லட்சுமி விலகி விடுவாள். நமது வயிற்று பகுதியில் வசிப்பவள் தானிய லட்சுமி. எச்சில் உணவு, ஊசி போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் தானிய லட்சுமி விலகி விடுவாள். நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரிய லட்சுமி. நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரிய லட்சுமி விலகுகிறாள். நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலட்சுமி. கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூநூல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலட்சுமி விலகுகிறாள். நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாகிய லட்சுமி. இவள் நம் புருவத்தை சிறைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி திருநாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாகிய லட்சுமி விலகுகிறாள். பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லட்சுமிகளை விரட்டிவிட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்? இந்த தகவல்கள் அனைத்தும் மகா மந்திர போதனி என்கிற அபூர்வ நூலில் உள்ளது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.